Guys, welcome back to our channel. நீங்க பாத்துக்கிட்டு VVS gaming YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு Free Fire இருக்க டாப் rarest bundle தான் நீங்க பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம YouTube நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வேணுமானு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் மட்டும் வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? போடவா வேண்டாமான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. போடனா கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில் இருக்குது. ஆனால் வந்து ரேர் பண்டில்னால் எப்படி தெரியுமா, விட்டுருப்பாங்க, முன்னாடி விட்டுருப்பாங்க, ஆனால் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் ரேர். ஓகேவா? இப்போ கூட விட்டுருப்பாங்க, யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ரேர், மணி ஈஸ்ட் பண்டில் மாதிரி. அதுதான் கைஸ் ரேர் பண்டில். ஓகேவா? சரி கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பண்டில் என்ன பண்டில் பார்த்தோம்னா டாப் டெனில் இருக்கிற பண்டில், நம்மளுடைய லோகேஷ் கேமர் பண்டில் தான். இந்த பண்டில் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டாங்க. இது எல்லோரும் ஸ்பின் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து போதுமான அளவு அப்போ டைமண்ட்ஸ் கிடையாது, டைமண்ட் அதிகமாக டாப்அப் பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுல்தான் ரோஸ் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் இருக்கும். நம்ம ஜென்ஸ் பண்டிலே ஒருத்தட்ட மட்டும் தான் இருந்தது, மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வேறு யார்ட்டும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த காஸ்டியூம். இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர், இது மாதிரி ரேங்க் மாதிரி வந்து நான் வந்து இது ஃப்ரீயாக விடுவாங்கன்னு நினச்சேன், பட் டைமண்ட் கொடுத்தாங்க. ரெட் கலர்னால் ஹீரோயிக், ப்ளூ கலர்னால் பிளாட்டினம், கோல்டு கலர் ஃபீமேலுக்கு மட்டும் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் நைனில் இருக்க என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்க பண்டில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தோடைய கருப்பு கொண்ட காஸ்டியூம் தான் காய்ஸ். டாப் டெனில் இருக்குது, சாரி டாப் நைனில் இருக்குது. டாப் டென் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதான் கைஸ் டாப் நைன் காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இது ஒருக்க விட்டான், அப்புறம் திருப்பி விடவே இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட காஸ்டியூம் விட்டான். இந்த காஸ்டியூம் வந்து அயன் பிளேட் பண்டில்ஸ், அயன் பிளேட் பண்டில் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அயன் பிளேட் பண்டில்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, ஃபஸ்ட்டு விட்ட மிஸ்ட்ரி ஷாப்னு சொன்னால் தெரியும். அப்படி இல்லைனா கருக்கொண்ட காஸ்டியூம் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி கெத்து இருக்குது. எப்படி சொல்கிறது, என்ன காஸ்டியூம் போட்டாலும் இந்த ஹெட் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸ்கிட்டையும் நீங்கள் பார்த்தா மட்டும் தெரியும், எல்லாருக்கிட்டேயும் இது இந்த கருப்பு கொண்ட இருக்கும், நல்லா வெள்ளை கொண்ட இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸ்கிட்டையும் இந்தோடைய ஹெட்டு வந்து போட்டு தான் காஃபோ கண்ணாடியோ போட்டிருப்பாங்க எல்லா காஸ்டியூமோட. இதுதான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் நைன். அப்புறம் டாப் எயிட்டில் என்ன காஸ்டியூம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஸ்டியூம் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எயிட். ஓகேவா? இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எஸ்கேஸ் பேர் இருக்கார்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி இப்போ எடுத்தார். பட் ஆனால் நான் தான் அவர் ஸ்பின் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவை பார்த்தேன். அப்புறம் எந்த யூடியூபர் ஸ்பின் பண்ணி எடுத்த நான் பார்க்கவே இல்லை. இன்னமும் இதை வச்ச கூட என்ன ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆனால் இந்த காஸ்டியூம் கூட பியாண்டி இருக்குது. ஆனால் இந்த காஸ்டியூம் என்ன கெத்து இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் 5 மில்லியன் டவுன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 மில்லியன் பேட்டு தான் இருக்குது, 400 மில்லியன் பேட்டு இல்லை. பட் ஆனால் நான் இந்த 100 மில்லியன்லேயும் பாதியார் அலாடாமல் இருக்கும், ஐடி பேன் ஆயிருக்கும். அப்படின்னா எவ்வளோ ஆனால் ரேரஸ்ட் பண்டில் பார்த்துக்குங்க, இந்தோடைய அரக்கம் பண்டில் பண்டில். இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பேரே தெரியாது, ஆனால் ரெட் அரக்கன் மண்டில் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த காஸ்டியூம் தான் காய்ஸ் டாப் 8. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பின் பண்ணாங்க, பட் ஆனால் கிடைக்கல. ஆனால் ஃப்ரீ ஃபயர்லேயே சில பேர் மட்டும்தான் எடுத்தாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான், நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஓகேவா? நான் மறந்துருப்பேன் தெரியாமல். ஓகேவா? சரி காய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 7ல் என்ன காஸ்டியூம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காஸ்டியூம் தான் அங்கே ஐஸ் பார்த்தீங்கன்னா ஜூம்பி காஸ்டியூம், கொசுமண்டையன் காஸ்டியூம். கொசுமண்டை யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட பிவிஎஸ் கேமிங் சொல்லுவார், கொசுமண்டையன் கொசுமண்டையன் சொல்லுவாங்க. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது ஃப்ரீயாக ஈஸியாக எடுக்கிற மாதிரி விட்ட பண்டில் தான். டெத் அப்ரஸிங் நம்மளுடைய ஃபேக்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு மோட் இருக்கும், அதில் அந்த மோடை வின் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் 3 கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் ஏதாவது ஒரு கார்டில் ஒரு க்ரீன் கலரில் டோக்கன் இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அந்த டோக்கன் வச்சு ஒவ்வொரு காஸ்டியூமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இந்த காஸ்டியூம் விட்டுருந்தாங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட் பண்டில். ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்தா இது 2 வாட்டி தான் விட்டுருந்தாங்க, அடுத்து விடவே இல்லை. எனத்தையும் 3 வாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து ரேரஸ்ட் பண்டில், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓகேவா? இதுதான் கைஸ் நம்மளுடைய டாப் 7 நினைக்கிறேன். ஓகேவா? டாப் 7னா அதில் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கஷ்டம் பார்த்தோம், கமெண்ட் பண்ணுங்கள் லோகேஷ் கேமர் பண்டில் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்டில் பார்த்தோம், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள், எனக்கே மறந்து போச்சு. ஓகேவா? சரி காய்ஸ், இந்த காஸ்டியூம் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவனான காஸ்டியூம்.
அடுத்து என்ன காஸ்டியூம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாப் சிக்ஸ் பண்டில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த காஸ்டியூம் தான் கைஸ் டாப் சிக்ஸ் ஓகேவா. டாப் செவன் போனோம் அப்படி பார்த்தா இதான் டாப் சிக்ஸ் ஓகேவா. இது பார்த்தோன்னா டாக்டர் பண்டில். இந்த பண்டில் பார்த்தோன்னா இடையில விட்டுருந்தாங்க. இதோட ரேர் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறையலை ஓகேவா. இந்த காஸ்டியூம் போட்டு போனீங்கன்னா டாக்டர் பண்டில் மண்டையா ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, அந்த மாதிரி சொல்கிற காஸ்டியூம் தான் இந்த காஸ்டியூம் ஓகேவா. இந்த காஸ்டியூம் யாருக்குன்னா பிடிக்குமோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஓகேவா. இதுதான் காய்ஸ் டாப் சிக்ஸ். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்டார்டிங்கில் இந்த காஸ்டியூம் கொரோனா கவுண்டியே செஞ்சு விட்ட மாதிரி இந்த காஸ்டியூம் விட்டாங்க. அதனால தான் இது பேர் டாக்டர் காஸ்டியூம், டாக்டர் காஸ்டியூம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா விட்டு இன்னும் ரேரஸ்ட்டை குறைக்கல. கெரினா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேர் பண்டில் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்ல மாதிரி தான் இந்த பண்டில். இது விட்டாலும் இன்னும் கெத்து குறையலை ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல எந்த பண்டில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற லெவலான பண்டில் இந்த காஸ்டியூம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஓகேவா. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விட்டது. இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா டாப் அப் வியூவிலே சரி, ஃப்ரீயாகவும் சரி, எந்த ஒரு ரிடீம் கோட்லேயும் சரி, இதுவரை இந்த பண்டில் ரிட்டர்ன் பண்ணலை. இன்னும் இதோடைய ரேர் இன்னும் குறைக்கலை. இதன் கூட வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் இருக்குது. அந்த பண்டில் தான் பைஸ்தான் இது சர்ப்ரைஸ். அந்த வெளியில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள் ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர், ஃப்ரீ ஃபயர் செகண்ட் இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் ஓகேவா. வாங்க அடுத்த பண்டில் போல பார்க்கலாம். இந்த பண்டில் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் இடம் பிடிச்சிருக்கேன். என்னடா இதை நான் டாப் ஃபோரில் வச்சுருக்கிறியே, அதுக்கு டைனாவே வச்சுருக்கலாமே, இதை தான் விட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் எனிமி லாபியில் என்ன தெரியுமா, எதுக்கு அமைதியாக பேசுகிறேன்னு தெரியுமா, கொஞ்சம் பில்டப் காண்டி தான். எனிமி லாபியில் ஒரு பிரேக் டான்ஸர் வந்துட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீமெட்டை பிரேக் டான்ஸர் மண்டை நிற்கிறான், பிரேக் டான்ஸர் நிற்கிறான் அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கெத்துள்ள காஸ்டியூம் தான் நம்மளுடைய பிரேக் டான்ஸர் பண்டில். இதை ரெடிம் கோரில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ முன்னாடி, அது இன்னும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கொடுக்கல. ஸ்பின்னில் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்பின்லேயும் விடலை. விட்டது இந்த ஒரே ஒரு இது இடையில ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விட்டாங்க இந்த காஸ்டியூம். டிபாடி விஸில் வேறு லெவலான கெத்தான பண்டில் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபோர் பண்டில். வாங்க நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாப் த்ரீ பண்டிலை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ சொன்ன எல்லா பண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டால் தான் தெரியும். ஆனால் இப்போ சொல்கிற பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட தேவையில்லை. என்கிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நான் ஃபோட்டோ போட மாட்டேன். ஏன்னா டாப் கிரிமினல் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாப் டூ காஸ்டியூம் ஓகேவா. டாப் ஒன் கூட எப்படி ஃபோட்டோ போட்டால் தெரியும், அந்த மாதிரி காஸ்டியூம் தான் டாப் ஒன்ல இருக்குது. டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா வந்து அதோடய ரகசியங்களே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸில் சொல்கிறேன் ஓகேவா. ஓகேவா சரி கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் டூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக் கிரிமினல். இந்த டாக் கிரிமினல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் விட்டது, இன்ன வரை பார்த்தா ரிட்டன் விடவே இல்லை. பச்சை கலர் காஸ்டியூம் தான் விட்டு ரேராக குறைச்சிட்டாங்க, எல்லோரும் எடுத்துட்டாங்க. அது 50 டைம் எடுக்கிறாங்க ஓகேவா. வாங்க அம்மா அடுத்து டாப் ஒன்ல இருக்க பண்டில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பண்டில் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ. இது ஏன் ஃபுல்லாக போடலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிது. இந்த பண்டில் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ. இது பார்த்தீங்கன்னா வேற லெவலான பண்டில், இன்ன வரையும் விடலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இது ஒரு ஃபேக்ட்ஸ் வீடியோவில் வரும். அந்த அதனால் இந்த காஸ்டியூம் மட்டும் ஃபுல்லாக சொல்லலை, ஃபேக்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. இந்த காஸ்டியூம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் த்ரீ ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டூவை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் சோகிற காஸ்டியூம் தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஒன். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்னவரை ரிட்டன் விடலை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன், இந்த ரிட்டன் விட்டுருவான். இதை அப்டேட் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேவா. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, சாரி காய்ஸ். ஃபுல்லாக சொல்கிறது ஃபுல்லாக சொல்லாததுக்கு மன்னிச்சுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை, லவ் யூ ஆல், தேங்க்யூ, பை பை.